ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் எந்த ஸ்டோரின்னு சொன்னால், கொக்கை கொண்ட நண்டோட ஸ்டோரி தான் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாள்தோறும் மீன்களை கொத்தி தின்று உடல்களை வளர்த்து வந்த ஒரு கொக்கு ஒன்று இருந்தது. அது வழக்கம் போல ஒரு குளத்துக்கு மீன் கொத்தி தின்ற சென்றது. அப்போது அந்த குளத்தில் கரையில் ஒரு பால் நண்டு மிக கவலையோடு நின்று கொண்டிருந்தது. அந்த நண்டை பார்த்து, நீ ஏன் கவலையோடு இருக்கிறாய் என்று கொக்கு கேட்டது. என்ன சொல்வேன், கொலைகாரர்களாகிய வலைக்காரர்கள் இந்த பக்கத்தில் உள்ள ஏரி குளம் எல்லாம் வலை வீசி ஒரு சின்னஞ்சிறு பொடி மீன்கள் கூட விடாமல் பிடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். நாளைக்கு இந்த குளத்திற்கு வர வேண்டும் என்று பேசிக்கொண்டு போயிருக்கின்றார்கள். நாளைக்கு வந்து பிடித்து கொண்டு போய் சந்தை கடைகளிலேயே ஆட்களுக்கு விற்று விடுவார்கள். இவர்களது கைக்கு தப்புவது எப்படி என்றுத்தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று பால் நண்டு பதில் கூறியது. நண்டே நண்டே, பால் நண்டே, அந்த பழிகார வலைக்காரர்கள் வரும் முன்னே தப்புவிக்க நான் ஒரு வழி சிந்தித்திருக்கிறேன். அந்தபடி செய்தால் எல்லா மீன்களுமே உயிர் தப்பலாம் என்று கொக்கு கூறியது. அது எப்படி என்று ஆவலோடு கேட்டது. எப்படியாவது அந்த மீன்களை எல்லாம் இங்கே கூட்டி கொண்டு வா, நான் ஒவ்வொரு மீனாக தூக்கி கொண்டு போய் இன்னொரு குளத்தில் விட்டு விடுகிறேன் என்றது கொக்கு. நண்டு மீன்களிடம் போய் இந்த யோசனை கூறியதும், எப்படியும் வலைக்காரர்களிடமிருந்து தப்பினால் போதும் என்றிருந்த மீன்கள் இந்த கருத்தை உடனே ஒப்புக்கொண்டன. கொக்கு ஒவ்வொரு நடைக்கும் ஒவ்வொரு மீனாக கொத்தி கொண்டு பறந்து சென்றது. சிறிது தூரம் சென்றதும் அந்த மீன்களை கொத்தி தின்றது. வயிறு நிரம்பிய பிறகு கொண்டு போன மீன்களை எல்லாம் ஒரு பாறையில் காயப்போட்டு வைத்தது. மீன்கள் எல்லாவற்றையும் கொத்தி கொண்டு சென்ற பின் நண்டு மட்டும்தான் மிஞ்சியது. இந்த கொக்கிற்கு நண்டின் தசையும் தின்னலாம் என்று ஆசையோடு அதையும் கொத்தி கொண்டு பறந்து சென்றது. பறந்து செல்லும் வழியில் நண்டு கீழே உற்று பார்த்தது. எங்கு பார்த்தாலும் மீன்களின் எலும்புகள் தரையில் கிடப்பதை கண்டதும் அந்த கொக்கு செய்த செயல் என்னவென்று இந்த பால் நண்டிற்கு புரிந்து கொண்டது. மீன்களை எல்லாம் தின்றது போதாமல் நம்மையும் இந்த கொக்கு கொல்ல துணிந்து விட்டது என்று சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்றது. இது நம்மை கொல்லும் மின் இதை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணிய நண்டு மெல்ல தன் முன்னங்கால் கால்கள் இரண்டையும் நீட்டி கொக்கின் கழுத்தை வளைத்து பிடித்து நெருக்கியது. கழுத்து நசுங்கியதும் கொக்கு கீழே விழுந்து இறந்தது. நண்டானது வேறொரு குளத்துக்கு போய் தன் இனத்தோடு சேர்ந்து கொண்டது. பெரும் பகையையும் சூழ்ச்சியால் வெல்லலாம் என்பதை நாம் இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே அனு விளாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.